நிலம் வாங்கி தருவதாக கூறி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த தனியார் நிறுவனத்திடமிருந்து பொதுமக்களின் பணத்தை மீட்டு தருவதற்காக ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் தலைமை நீதிபதி பால் வசந்த்குமார் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஸ்க் அசர்ட் லீட் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் தவணை முறையில் விவசாய நிலங்கள் தருவதாக கூறி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் சுமார் 12 லட்சம் வாடிக்கையாளர்களிடமிருந்து 1200 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது. ஆனால் வாக்குறுதி அளித்தபடி நிலம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அக்பர் தலைமையில் ஆணையம் ஒன்றை நியமித்து அறிக்கை வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. விசாரணையின் முடிவில் டிஸ்க் அசர்ட் லீடு நிறுவனம் 1228000 முதலீட்டாளர்களிடமிருந்து 1137 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாகவும் இதில் 9,05,765 முதலீட்டாளர்களுக்கு 761,97,94,145 ரூபாய் வழங்க வேண்டியுள்ளதாகவும் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நீதிபதி அக்பர் அலி அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் முதலீட்டாளர்களின் பணத்தை திரும்ப பெற்று தருவதற்காக ஓய்வு பெற்ற ஜம்மு காஷ்மீர் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளது. இந்த குழுவில் வழக்கறிஞர்கள், நில நிர்வாக கூடுதல் ஆணையர், வருவாய்த்துறை செயலரின் பிரதிநிதி, காவல்துறை மற்றும் செபி அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நிறுவனத்திற்கு சொந்தமான 3500 ஏக்கர் சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பித் தரும் பணியை மேற்கொள்ளும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதோடு நீதிபதி பால் வசந்தகுமாரை அல்லாமல் வேறு யாரும் சொத்துக்களை விற்கக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள குழுவிடம் முதலீட்டாளர்கள் தங்கள் வசமுள்ள ஆவணங்களை ஒப்படைத்து தங்கள் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் குடிபோதையில் வாகனம்